ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வரவேன்கே. நேற்று வந்து நான் சொல்லியிருப்பேன் வீடியோ எப்போ வந்து 100K அடிக்கிறேன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைசியாக போட்டு அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். அப்புறம் என் நேரமாக என்னமோ நைட்டு ஒரு 500 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே வந்து டக்குன்னு 100K அடித்தாச்சு. ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னென்னா, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய சப்போர்ட்டர்ஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. காரணம் என்னென்னா, நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் 100,000 பேர் இல்லைன்னா நான் இதை வந்து செலிப்ரேட்டே பண்ண மாட்டேன். நார்மலாக நானும் ஒருத்தர் அரவிந்த் அப்படின்ட்டு இருந்திருப்பேன். இப்போ ஏன் நான் இதை நான் வந்து உங்கள்கிட்ட சொன்ன நேற்று, என்னோடய 100K வந்ததுக்கப்புறம் நான் நிறைய என்னோடய லைஃப் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஓகேவா? எனக்காக நான் என்னென்ன பேசணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து கேட்குறதுக்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணுறேன். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் முடித்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. நான் வந்து இன்ஜினியரிங் தான் படித்தேன். படித்து காலேஜ் முடித்து வந்து ஒரு 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில. படித்ததுக்கு வேலைக்கு போகலை. அப்புறம் இன்டர்வியூ அந்த மாதிரி நான் இப்போ வரைக்கும் ஒன்று கூட அட்டன் பண்ணதே கிடையாது. எந்த மாதிரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. மீடியா சைடே நான் வந்து சின்ன சின்னதாக நிறைய வந்து யோசிச்சிருக்கேன். அந்த சைடே வந்து பண்ணியிருக்கேன். ஆடிஷன்ஸ், எஃப்எம்க்குலாம் அந்த ஆடிஷன்ஸ் போயிருக்கேன். அப்புறம் மிமிக்ரி பண்ணுவேன், கொஞ்சம் ஆக்ட் பண்ண தெரியும், கொஞ்சம் கண்டென்ட் பண்ண தெரியும். இந்த மாதிரி இப்போ இருக்க அரவிந்த் வந்து நான் சொல்கிறேன், இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து லாக்டவுனில் வந்து வீடியோஸ் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நார்மலாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுவேன். பெரிய போஸ்ட் போட தெரியாது, எனக்கு எடிட்டிங் பண்ண தெரியாது, ஆக்ட் பண்ண தெரியாது, பாட தெரியாது, பேச தெரியாது, கேமரா முன்னாடி கூச்சமாக இருக்கும். இப்படி தான் நான் இருந்தேன். இப்படி தான் வந்து என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? 2018 வந்து இந்த சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஒரு டிக்டாக் வீடியோ போட்டு தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அப்புறம் வீடியோஸ் போட ஆரம்பித்த புதுசில் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. இன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஏற்றி நான் எடிட் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ வரைக்கும் நான் இன்ஷாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக சொல்கிறேன், என்னோடய வீடியோஸ் எல்லாமே மேக்ஸிமம் இன்ஷாட்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறது மட்டும் நான் சிஸ்டமில் பண்ணுவேன். மற்றபடி எல்லாமே இன்ஷாட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய லெவல்லாம் கிடையாது. நான் எப்போவுமே எனக்குள்ளே ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். ஓகேவா? நம்ம எந்த இடத்துல இருக்கோங்கிறது முக்கியம் கிடையாது, நம்மளால் என்ன முடியும் அப்படிங்கிறது முக்கியம். அதை வந்து நான் முழுக்க முழுக்க நம்புகிற ஒரு ஆள். ஓகேவா? இப்போது எதனால் அந்த சின்ன சின்ன இது விஷயங்கள் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டாக நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், யூடியூப்ல வந்து நான் வீடியோஸ் போடுறேன், பார்க்குறவங்க எல்லாத்திட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறேன். ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன். சொன்னால் தான் அதிலிருந்து ஏதாவது சேலரி வரும். எனக்கும் தெரியாது, 1000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டால் பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்தது வந்து 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்தோன்னா சந்தோஷமாக சொன்னப்போ அடுத்து என்ன சொன்னாங்க, 4000 வாட்ச் வருஷன்னாங்க, அதுவும் சொன்னேன். அப்புறம் இப்போ வரைக்கும் நான் வந்து யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிச்சது கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. இருந்தாலும் ஒரு பெனிஃபிட்டே இல்லாத ஒரு விஷயத்தில் நோக்கி என்னால் ஓட முடியுதுன்னா அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகேவா? அதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். இப்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு யூஸுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செய்வோம், ஒரு வேலையை நம்ம செய்வோமா? செய்யவே மாட்டோம். ஏதாவது அதனால பெனிஃபிட் இருந்தால் செய்வோம். ஆனால் பெனிஃபிட்டே இல்லாமல் உங்களுக்குள்ள ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி பண்ணணும், அப்படி பண்ணணும், இந்த மாதிரி நான் ஃப்யூச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஒரு விஷயத்தை கனவு காண முடிஞ்சதுன்னா அந்த கனவு வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். என்னை வச்சு நீங்களும் நம்பலாம். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? 1000 சப்ஸ்கிரைபருக்கு நான் அழையாத இடம் கிடையாது. நிறைய பார்க்குறவங்கள்ட்டலாம், அண்ணா ஈரோடு கீர்த்தியா சேனல்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துட்டு சொல்லியிருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், என் கூட இருக்கவங்க எல்லாருமே, நான் ஸ்டார்ட் பண்ணப்போ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருமே வந்து நிறைய வந்து ஷேர் பண்ணுவாங்க, எல்லாமே நடந்துச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து சின்ன சின்னதாக வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பித்தேன், ரீல்ஸ் போட்டேன். இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இன்னைக்கு பீக் ஆயிடலாம், நாளைக்கு பீக் ஆயிடலான்ற ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நம்ம எப்போனா நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆயிடலாம், பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் நான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் எந்த வீடியோவுமே வந்து கடமைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே கிடையாது. என்னோட வீடியோ வந்து எல்லாமே ஒவ்வொரு வீடியோவும் இந்த வீடியோவில் நான் ரீச் ஆயிடுவேன், இந்த வீடியோவில் ரீச் ஆயிடுவேன், இந்த வீடியோவில் ரீச் ஆயிடுவேன். நான் சொல்லி சொல்லி நான் வீடியோ எடுப்பேன். என் கூட வீடியோ எடுத்து தரவங்களையும் நான் அதையே சொல்லுவேன், ஏய் இந்த வீடியோ மட்டும் நீ எடுத்துக்கொடு, வேற லெவலில் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா வீடியோவும் நான் மேக் பண்ணி ஓரளவுக்கு வந்து நடந்துட்டு வந்துச்சு. யூடியூப்ல வந்து நான் எப்படி வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. 2018 ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மதன் கௌரி அண்ணா மாதிரி மிமிக்ரி பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து என்னாச்சு, நானே ரொம்ப நாள் யூடியூப்லாம் செக் பண்ணல, ரெகுலரான வீடியோஸ் போஸ்ட் பண்ண மாட்டேன், யூடியூப்ல போட்டு வைப்போம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன். டொமேட்டோ சட்னி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஈரோடு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு மாத்தினேன். எதனால் அந்த பேர் வச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாகவே தெரில. ஈரோட்ல இருக்கோம், கெத்துன்னு கூட சேர்த்து வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரோடு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சேன். ஏன் வச்சேன், அப்போ வச்சேன்னு வந்து எனக்கு சத்தியமாகவே தெரில.
நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக நான் ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஆகட்டும், என்கிட்ட நான் யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆகட்டும், நிறைய பேர் சொன்ன விஷயம் அந்த பேர் சேஞ்ச் பண்ணிடு, ஏன்னா நீ ஈரோடு சம்மந்தமான நியூஸ் போடுவேன், ஈரோடு சம்மந்தமான வீடியோஸ் போடுவேன், மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எதனால் அந்த நேம் வச்சேன்னு தெரில, ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து அந்த நேம் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு, சென்டிமெண்ட்டாக ஒரு டச் இருக்கு அந்த நேமில், அதனாலேயே நான் மாற்றாமல் வச்சிருக்கேன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் அந்த பேரை மாற்ற சொல்லி, நான் மாற்ற இதுக்கப்புறமும் மாற்ற போகிறதே கிடையாது, அந்த ஈரோடு கெத்து அப்படியே தான் இருக்க போது. எதனால் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்ரீலங்கா அரவிந்த் ப்ரோ, நான் உங்களோட பிக் ஃபேன் ஃப்ரம் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பாண்டிச்சேரி, கோயம்புத்தூர், சென்னை இப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட் படிச்சிட்டேன். இப்போ நான் ஈரோடுக்கு எத்தனை பேஜ் வச்சுருக்கேன், ஈரோடு நியூஸ் தான் போடுற மாதிரி அப்படி நினச்சாங்கன்னா அப்படி அவங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்மளோட விஷயம் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், அதுக்கு தான் சப்போர்ட் ஆகும் இல்லையா, அந்த பேருக்கு வந்து கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பேர் வந்து என்ன ஆனாலும் அந்த பேர் தான் அரவிந்த் கே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி நான் பிராண்ட் ஆகணும்னு நினைக்கவே கிடையாது. எனக்கு வந்து எப்பவுமே என்னோட சேனல் இருக்கிற வரைக்கும் ஈரோடு கெத்துங்கிற பேர் சேஞ்ச் ஆகாது, எப்பவுமே ஈரோடு கெத்து தான். ஓகேவா, அது ஒன்று ஃபஸ்ட்டு. அப்புறம் வீடியோஸ்லாம் நிறையா போட ஆரம்பித்தப்போ அந்த மதன் கௌரி வீடியோஸ் வந்து 5000 வியூஸ் போயிடுச்சு, அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற ஆரம்பித்தாங்க. 1000 சப்ஸ்கிரைபர் வந்து முடிச்சுட்டா 4000 வாட்ச் அவர்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெகுலராக வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். நார்மல் வீடியோஸ் அப்போ ஷார்ட்ஸ்லாம் கிடையாது, நார்மல் வீடியோஸ்லாம் பண்ணி நிறைய போஸ்ட் போட்டேன். நிறைய பார்க்குறவங்கள்ட்ட எல்லாத்திட்டையுமே ஷேர் பண்ண சொல்லி கேட்பேன், என்னோட சேனல் இருக்குது ப்ரோ. அதுவும் வந்து கெத்தாக சொல்ல முடியாது, ஏன்னா என்னடா 700-800 சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட தனியாக இருக்கிறவங்க இருக்கும் போது சொல்லுவாங்க அவங்கள்ட்ட, ப்ரோ நானும் யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கேன், ஈரோடு கெத்து சர்ச் பண்ணி பார்த்தாலும் வராது அப்போலாம். அப்படி வந்து நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் எப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, 4000 வாட்ச் அவர்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கலை, எதுவுமே கிடைக்க பண்ணலாதப்போ எங்கள் அம்மாட்ட அப்பயும் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன், நான் ஏதோ ஒன்று முடியுமா, நான் வியூஸ் போச்சுன்னா காசு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பெரிய தேங்க்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ்க்கு தான். காரணம் என்னென்னா எதுவுமே பெனிஃபிட் இல்லை, காலேஜ் முடிச்சுட்டான் பையன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டான், படித்ததுக்கு வேலைக்கு போயிருந்தாங்க, 20,000-30,000 சம்பளம் வாங்கலாங்கிறப்போ நான் ஒரு கனவு துரத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஓகேவா, அடுத்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, நான் வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2 வந்து சரியான விக்ஸ் ஆகிடுவேன், எப்படின்னா என்னடா இதே பண்ணிகிட்ருக்கா, இதனால் ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கல, யாருமே எல்லோரும் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்ருக்காங்க, நீ வந்து இதே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசு வந்து கஷ்டமாக இருக்கும். அந்த டைம்லேயும் எனக்கு கமெண்ட் பண்ணுறவங்கள ஒரு சிலர், அப்போவே எதுவுமே நான் வீடியோஸே நிறைய போடாதப்போ கம்மியான வீடியோஸ் தான் போடுவேன், அப்போவே வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, வேற லெவலில் பண்ணிட்டுருக்கீங்க, சூப்பராக பண்ணுறீங்க, கீப் ராக்கிங், கீப் டூயிங் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கமெண்ட் வரும். அந்த கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் ரொம்பவே நன்றி. அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கலன்னா நான் விட்டுட்டு போயிருந்தாலும் போயிருப்பேனான்னு சொல்லி எனக்கு தெரில, இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் வைப் வச்சு நான் அடுத்த நாள் இன்னொரு வீடியோ போட ஆரம்பித்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பணம் சம்பாதிக்கல, எதுவுமே பண்ணல, காசு தான் எல்லாத்துக்கும் முக்கியம், இது வந்து நீங்கள் எல்லா இடத்துல லைஃப்லையும் எடுத்துக்கிற வேண்டிய ஒரு விஷயம், காசு இல்லைனா இங்கே எதுவுமே இல்லை, யாருமே வந்து சும்மா மதிக்க கூட மாட்டாங்க, பேச கூட மாட்டாங்க, இந்த விஷயம் வந்து நான் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். அப்புறம் இப்போவும் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன், எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு தெரிஞ்சதே வீடியோ பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு தெரியாது. ஓப்பனாக சொல்கிறேன்னா எனக்கு எவ்வளோ வேறு நிறைய என்ன டேலண்ட் இருந்தாலும் என்னால் வீடியோ போடாமல் இருக்கவே முடியாது, இதுதான் வந்து இதுதான் எல்லாமே எனக்கு. எனக்கு கஷ்டமானாலும் அதுக்கு சம்மந்தமாக ஒரு ஆக்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன், ஹாப்பியாக இருந்தாலும் அது சம்மந்தமாக வீடியோ எடிட் பண்ணுவேன், எனக்கு வீடியோ பண்ணுறது தான் வந்து எல்லாமே, இப்போவும் அப்படி தான், எப்பவும் அப்படி தான்ட்டு நான் நம்புகிறேன். அப்புறம் சப்ஸ்கிரைபர்லாம் வந்தப்போ கமெண்ட் இந்த மாதிரி பாசிட்டிவ் கமெண்ட் வச்சுட்டு தான் அடுத்த நாள் வீடியோ போடுவேன், ப்ரோ இது போடுங்க ப்ரோ. நிறைய பேர் இப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தப்பாலாம் கமெண்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் கீழேலாம் வந்து அதை படிக்கலாம், பேட் கமெண்ட்ஸ்லாம் சும்மா யாரா நீ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்போலாம் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி பேட் கமெண்ட் கூட வராது, யாருமே சேனலே பார்க்க மாட்டாங்க, மொத்தமே ஒரு 30 வியூஸு, 20 வியூஸு, 100 வியூஸ் தாண்டிச்சுன்னா அப்போலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ தான் ரொம்ப ஷேர் ஆகி ஒரு 1000 வியூஸ் அப்படி தாண்டும், 1000 வந்ததே கிடையாது, உண்மையாக சொல்லணும்னா 1000 வியூஸ்லாம் வந்ததே கிடையாது, ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். அப்பயும் நான் வீடியோஸ் வந்து போட்டே தான் இருந்தேன், இன்ஸ்டாகிராமில் வந்து நான் தனியாக ரீல்ஸ் பண்ணுவேன், இப்போ ரீசெண்டாக மோஜில் வீடியோ போடுவேன், ஜோஸில் வீடியோ போடுவேன், யூடியூப்க்கு வீடியோ பண்ணுவேன், இந்த ஒரு ரூம்குள்ளே மட்டும்தான் நான் இருப்பேனே, வெளியே போயிட்டு அதிகமாக வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த லாக்டவுன் டைமில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய கூட இருந்தாங்க, அவங்களாம் வந்து நிறைய மேக் பண்ணி கொடுத்தாங்க வீடியோஸ்லாம். அப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு அவங்கவுங்க வேலை பார்க்க போனதுக்கப்புறம் எனக்கு வந்து வீடியோஸ் எடுத்து கொடுக்குறதுக்குலாம் யாருமே கிடையாது, நார்மலாக நான் தனியாக வீடியோ எடுக்கணும்ட்டு முடிவு பண்ணேன். ஒரே ஒரு 700 ஒரு ரிங் லைட் வாங்கினேன், இந்த வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து வீடியோ எடுப்பேன், அந்த ரிங் லைட் கூட நிறைய தடவை அந்த ஒயர்லாம் வந்து போயிருக்கு,
அதையே மறுபடியும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இந்த வீடியோஸ் இந்த ஸ்டே இந்த ரூம் இதுக்குள்ளே மட்டும் தான் நான் இருப்பேன், வெளியே போக மாட்டேன். அப்புறம் க்ரீன் கலரில் ஒரு பெயிண்ட் அடித்தேன், அடிச்சோன்னா ஓகே இது ஃபில்ட்ரு போட்டு வீடியோ பண்ணுறீங்க ப்ரோ, நேரில் நீங்கள் அப்படி இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை நான் தப்பாக எதனால் சொல்கிறேன்னா, ஃபில்டர் போட்டு வீடியோ எடுத்துறப்ப கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் வந்து தூக்கி விடுறது ஈஸியாக இருக்குது. இது எடிட் பண்ணுறது வந்து இப்போ நார்மல் கேமரா வச்சுட்டு எடிட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நான் ஃபில்டர் போடுறேன். ஒழிஞ்சி கலராக இருக்கணும், பார்த்தா மஜாவாக இருக்கணும், வீடியோவுக்கு மஜாவாக இருக்கணும் அப்படின்லாம் ஒன்று நான் நினச்சதே கிடையாது. என்ன ஒரிஜினல் என்னவோ அதுதான், இல்லை வீடியோஸ் வந்து அது வந்து எடிட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். அப்புறம் வந்து ஒரு கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் அண்ணா மாதிரி மிமிக்ரி பண்ணி 1 hour மிமிக்ரி பண்ணி ஒரு வீடியோஸ் வந்து வீடியோவில் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். அந்த சர்டிஃபிகேட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கின ஒரு சர்டிஃபிகேட். நான் இன்னும் காலேஜ் படிச்சுட்டு முடிச்சிட்டேன், 2 வருஷம் ஆச்சு, இன்னும் டிகிரி நான் வாங்கலை, காலேஜே போகலை. அதுக்கப்புறம் நான் காலேஜுக்கே போய் டிகிரிலாம் வாங்கவே இல்லை, போகவே இல்லை, காலேஜுக்கே போகலை. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு சந்தோஷமாக நான் வாங்கின ஒரு அவார்டுனா அது அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அவார்டு தான். ஓகேவா? அடுத்து வந்து வீடியோஸ் வந்து நிறைய போட்டு இருந்தால் சப்ஸ்கிரைபரே ஏறாது, ஈரோடுக்கு எத்துன்ட்டு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 2000-3000 ஃபாலோவர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஈரோடுக்கு எத்துன்னு கூகுள் அடிச்சா வரும். இப்போ எப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் யார் ஃபோன் கடிச்சாலும் எடுத்து அடிச்சு பார்ப்பேன் ஈரோடுக்கு எத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் வரும். ஆனால் நார்மல் வீடியோஸ் வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஷார்ட்ஸ்னு ஒரு விஷயம் வந்துச்சு, நிறைய வீடியோஸ் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து இந்த மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் வந்து என்னோடய ஆடியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கவங்க யாருமே பார்க்கவே மாட்டாங்க. இருந்தாலுமே என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்க ஒரு 400-500 காண்டாக்ட் இருக்குது, ஒரு 500 பேர் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க, அதுக்கு மேலே இப்போ காண்டாக்ட் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுவேன், வீடியோ ஷேர் பண்ணுவேன், மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன், ஸ்டோரி போடுவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். அப்பவும் ஒரு சின்ன விஷயம் நினைப்பேன், 500 பேர் ஏன் நம்மளை பார்க்கணுன்ட்டு ஒரு கேள்வியும் எனக்கு வரும். அந்த 500 பேர் பார்த்தோன்னா 500 வியூஸ் ஆச்சு, ஆனால் வீடியோ வியூஸ் 30-40 கூட தாண்டாது. அப்போ வந்து எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும் அதை பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். யார் வந்து நம்மளை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு வீடியோஸ் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் 90s kids to 2K kids இப்போ அந்த ஷார்ட்ஸ் வந்து நிறைய பீக் ஆச்சு, நிறைய வியூஸ் போச்சு, நிறைய கமெண்ட் பார்த்தேன். இப்போ வந்து வந்து நிற்கிற முடிச்சு நிற்கிற இடம் வந்து 100K இப்போ அப்படியே கனவு மாதிரி இருக்கு. நிறைய பேர் வந்து ஒரு 10,000-5,000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்ன வேலை பார்ப்பேன்னு கேட்டப்பையும் சரி, நான் ஃபஸ்ட்டு இப்போயும் நான் வந்து எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிடுவேன். இப்போ நீ என்னப்பா பண்ணியிருக்க, காலேஜ் முடிச்சிட்டியான்னு கேட்டாங்கன்னா, இல்லை நான் 3 arrears வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். யார்கிட்டையும் வந்து இல்லை அரியர்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறது இது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் என்ன எப்படி இருக்கணும் அதுதான், இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். யார் கேட்டாலுமே அப்படி தான், இவங்கள்ட்ட எப்படி சொல்லணும் அவங்கள்ட்ட அப்படி சொல்லணும், கெத்துக்காக இதெல்லாம் வந்து பண்ண தெரியாது தெரியாது, நார்மலாக சொல்லிடுவேன். அப்படி பார்க்கும்போது தான் நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லுவேன், புரிஞ்சுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. யூடியூப்னா என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட வந்து நான் சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன். ஓகே ஃபைன், நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சும்மா தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுவேன். காலையில் எந்திரிப்பேன், இப்போ ரெகுலராக இப்போ கூட என்ன ரொட்டீன் என்னென்னா, காலையில் எந்திரிப்பேன், கடைக்கு போயிடுவேன், அப்புறம் மதியம் ஒரு 11 or 10 டைமுக்கு வந்து வருவேன், ஒரு 1-2 hours வீடியோ எடுக்கிறதுக்குன்னு அதை எடுத்துகிட்டு மோஜுக்கு தனியாக அதுக்கு தனியாக எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 2 hours முடிச்சுட்டு போயிடுவேன், கடைக்கு போயிடுவேன். போயிட்டு கடையில் இருப்பேன், நிறைய பேருக்கு தெரியாது நினைக்கிறேன், ஹோட்டல் டீ கடை வச்சுருக்கோம் நாங்கள் பக்கத்தில், வீட்டு பக்கத்தில் தான். அப்புறம் போயிடுவேன் கடையில் இருப்பேன், அப்புறம் மறுபடியும் ஈவினிங் வந்து ப்ராக்டிஸ் போயிடுவேன், விளையாட போவேன். அப்புறம் நைட்டு வந்து ஏதாவது டைம் கிடச்சா வீடியோ எடுப்பேன், இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுவேன். இப்போது நிறைய பேருக்கு வந்து சோஷியல் மீடியா பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது, அது என்ன ஏதாவது வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து சொல்லி புரிய வைக்கவே முடியாது, நான் செஞ்சுட்டு இருக்கிறது ஒரு வேலை தான் எனக்கு தெரியும், இது வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுங்கிறதுக்காகவே நான் சொல்ல மாட்டேன், மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு அச்சீவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சீரியஸாகவே. எனக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதே இத்தனை நாள் 100K வர வரைக்கும் என்னால் வீடியோ போட போது 100K சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னால் இன்னும் எவ்வளோ ஓட முடியும்ட்டு எனக்கு தெரியும், என்னோடய ஸ்டஃப் எவ்வளோ, என்னால் எவ்வளோ முடியும், நான் எங்கே ரீச் ஆகணும், என்னோடய கனவு என்ன, எந்த இடத்துக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு நான் ஓடிட்டுருக்கேன் உழைச்சிட்ருக்கேன், இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும். மற்றவங்க வந்து நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அதை எதுவும் காதில் எடுத்துக்காதீங்க.
அது வந்து சீரியஸாகவே அவங்களுக்கு வந்து உங்கவே தெரியாதுல்ல, அதனால சொல்கிறதுக்காக இருக்கட்டும், நல்லதுக்கும் சொல்லுவாங்க கெட்டதுக்கும் சொல்லுவாங்க, எதுவுமே நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு வழி தெரியும், உங்களுக்குன்னு ஒரு பாதை இருக்குது, அந்த பாதையில் நீங்கள் ஓட ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் 100K பிக் ஃபேன் ப்ரோ, அரவிந்த் ப்ரோ நீங்கள் வேறு லெவல் ப்ரோ அப்படி இப்படின்ட்டு கீழே கமெண்ட்ல வரும். அப்படியே சீரியஸாக சொல்கிறேன், ஒவ்வொரு கமெண்ட்டும் அப்படி படிக்கிறப்பெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். சார் செஞ்ச ஏதோ ஒன்று செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தோன்ற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும். சீரியஸாகவே இப்போ ஒருத்த கெட்ட வாரத்திலே என்ன திட்டினாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு தான் திட்டுறான், சும்மா திட்ட முடியுமா அப்படி ஒன்று, அப்படி தான் நான் நினைப்பேன், எல்லாமே பாசிட்டிவாக தான் நினச்சிட்ருப்பேன். நிறைய நாள் வந்து நான் இதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். அப்புறம் வந்து வீடியோ மேக் பண்ணேன், நார்மல் வீடியோ வந்து எனக்கு வந்து வியூஸே போகாது, அதனால் ஆனால் சொல்லணும், எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்றல, அது ஷேர் பண்ண நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது, ஒருத்தவங்களை ஃபீல் பண்ண வச்சு என்ன போகுதுன்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் வந்து நான் ஒரு டைம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அது எப்போனா அந்த 100K வந்ததுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இப்போ வந்து எனக்குன்னு 100,000 பேர் நான் சொன்னால் என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, என்கிட்ட பேசுறதுக்கு, எனக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு, கமெண்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு லைக் பண்ணுறதுக்கு, என்னோடய வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு இப்போ 100,000 பேர் இருக்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. உண்மையாகவே உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்கிறது, அந்த மைண்டில் தான் நான் சொன்னேன். ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயம், உங்களோட லைஃபுக்கு ஜெயிக்கிறதுக்காக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஜெயிக்கிற அளவுக்கு நானும் இன்னும் ஜெயிக்கலை, இருந்தாலும் ஒரு பாசிட்டிவ் வைப் உங்கள்கிட்ட நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன வருமோ அதை செய்யுங்க. புதுசாக ஒன்று செலக்ட் பண்ணுறது, யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு செய்கிறது வேஸ்ட். இன்னொன்று, பணம் வந்து இன்றைக்கி சம்பாதிக்கலாம் நாளைக்கு சம்பாதிக்கலாங்க, பணம் முக்கியமாக கிடையாது, உங்களோட டேலண்ட்டை வளர்த்துங்க சீரியஸாக. அது ஒன்று மட்டும்தான் கடைசி வரைக்கும் நிற்கும். நீ வந்து எந்த எங்கேருந்து வீடியோ போடுறேன்னு தெரியுமா, நான் பணக்காரனா ஏழையானு உங்களுக்கு தெரியுமா, நான் மிடில் கிளாஸாக வேறு லெவலில் சம்பாரிச்சிட்ருக்கேன் எதாவது தெரியுமா, இந்த ரூம் மட்டும்தான் தெரியும், அரவிந்த் தெரியும், இது மட்டும் தானே தெரியும், டேலண்ட்டுக்கு தான் மதிப்பு. ஓகேவா, என்னென்னு டேலண்ட் விட்டுறாதீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் வந்து ஜெயிச்சிரும் ஈஸியாக, ஆனால் ரொம்ப நாள் மேலே நிற்க முடியாது, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் எவ்வளோ நாள் ஆனாலும். ஓகேவா, இப்போது 1K பார்த்துட்டு அப்படியே இதே ரூமில் தான் நான் படுத்துருந்துட்டு 999 வந்தப்போ வேகமாக எங்கள் அம்மாட்ட எந்திரிச்சு போயிட்டு ஃபோன் காமிச்சேன், இப்போ 1K வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு அதே தான் நடந்துச்சு, 99,999 வந்தப்பையும் அதே மாதிரி தான் நான் எங்கள் அம்மாட்ட வந்து கூப்பிட்டு சொன்னேன், அம்மா 100,000 வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் உண்மையான ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது நடக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்லாம் சொல்லி சொன்னீங்க, நீங்கள் ரெகுலராக உங்களோட வேலை நீங்கள் செஞ்சுட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இப்போவே வந்து வீடியோ லென்த் அதிகமாகிடுச்சு, இதை ஃபுல்லாக யார் பார்க்குறீங்க பார்க்க மாட்டீங்க எனக்கு எதுவுமே தெரியாது சத்தியமாகவே, இருந்தாலும் பார்த்தவங்களுக்கும் சரி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணி ரொம்ப நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினைப்பேன், மேக்ஸிமம் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன், நிறைய கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணாமல் இருந்திருப்பேன், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சாரி. ஓகேவா, நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், நீங்கள் இல்லைன்னா நான் இங்கே வந்து இப்போ உட்காந்தே பேசியிருக்கவே மாட்டேன். 100K ஒரு விஷயத்தினால தான் நான் பேசுகிறேன், 100,000 பேர் சும்மா கிடையாது என்னை நம்பி சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்காக இன்னும் நான் நிறைய வீடியோஸ் பண்ணுவேன், என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பேன் கண்டிப்பாக. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, லவ் யூ ஆல், ரொம்ப சந்தோஷம், மறக்க முடியாத ஒரு நாள் நேற்று. டாடா பை, டேக் கேர், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.